ஆறு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் 2024வது மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்தக்கோரி தொடர்ந்த பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் முறைக்கு மத்திய அரசு தயாராகி வரும் நிலையில் அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. நடப்பாண்டில் 9 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் அடுத்த ஆண்டில் 7 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் என மொத்தம் 16 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்கள் 2 ஆண்டுகளில் நடைபெற இருக்கிறது. மத்திய அரசின் பணியை குறைக்கும் வகையில் பாதுகாப்பு பணியை எளிமையாக்கும் வகையிலும் 16 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலையும் 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவை தேர்தலோடு நடத்த உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு நீதிமன்ற வரம்பிற்குள் வராது எனவும் மனுதாரரின் கோரிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் வரக்கூடியது என்றும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.